நீதிமன்ற உத்தரவை மீறி 2500 பேர் பணி நியமனம். முதல்வர் மீது மத்திய அமைச்சர் புகார். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த தினம், முதல்வர் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை. குப்பைகள் அகற்றப்படாததை கண்டித்து காங்கிரஸ் கட்சி நூதன போராட்டம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வில் புதுச்சேரி மாணவர்கள் சாதிக்க வேண்டும், அமைச்சர் ராஜவேலு அறிவுரை. இனி வருவது விரிவான செய்திகள். நீதிமன்ற உத்தரவை மீறி 2500 பேர் முறைகேடாக பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர் என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி புதுவை அரசு மீது குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் ஆட்சியில் பணிக்கு அமர்த்தப்பட்ட 4500 பேரை பணிநீக்கம் செய்துவிட்டு நீதிமன்ற உத்தரவையும் மீறி முதல்வர் தொகுதியிலிருந்து 2500 பேர் புதிதாக பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர் என்று கூறினார். இனிமேல் வேலைக்கு எடுப்பவர்களை எல்லாம் வேலை வாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாகத்தான் எடுப்போம் என்று சொன்ன பிறகு கூட அந்த கோர்ட்டு உத்தரவை மீறி இப்பொழுது 2000 மேற்பட்டவர்கள் திரு ரங்கசாமி அவர்கள் ஆட்சியில் வேலைக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள், கொல்லைப்புற வழியாக வேலைக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக எங்களுடைய போராட்டம் தொடரும் மற்றும் நீதிமன்றம் மூலமாகவும் வேலை இழந்த தொழிலாளர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். கடந்த 3 தினங்களாக புதுவை முழுவதும் குப்பைகள் அள்ளப்படாமல் துர்நாற்றம் வீசுகிறது என்றும், குப்பைகளை அள்ளக்கூட அரசிற்கு துப்பு இல்லை என்று குற்றம் சாட்டிய மத்திய அமைச்சர் நாராயணசாமி, வரும் 3 தினங்களில் குப்பைகளை அள்ளவில்லை என்றால் வீதி வீதியாக போராட்டம் நடத்தப்படும் என்றார். மக்களுக்கு முதல்வர் ரங்கசாமி அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும், இதனால் வாக்களித்த மக்கள் ஆட்சிக்கு கெடுவைத்துள்ளார்கள் என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி கூறினார். மத்திய அரசு போதுமான நிதியை மாநில அரசிற்கு கொடுத்தும் மத்திய அரசை குறை கூறும் முதல்வர் ரங்கசாமி நிதிநிலை பற்றி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் நாராயணசாமி கேட்டுக்கொண்டார். பாரதிதாசனின் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பாரதிதாசனின் பிறந்த தினம் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. சட்டசபை எதிரே உள்ள பாரதிதாசனின் சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், அரசு கொறடா நேரு, வாரிய தலைவர் மதி, பாரதிதாசனின் மகன் மன்னர் மன்னன், பேரன் பாரதி ஆகியோரும் பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதனையடுத்து தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, ஓவியர் மன்ற தலைவர் இபேர், தேமுதிக செயலாளர் தனசேகரன் மற்றும் தமிழறிஞர்கள் பலர் பாரதிதாசனுக்கு மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி முழுவதும் தேங்கியுள்ள குப்பைகளை அகற்றாத அரசை கண்டித்து நூதன போராட்டத்தை மாணவர் காங்கிரசார் நடத்தினார்கள். புதுச்சேரியில் கிவார் நிறுவனம் மூலம் குப்பைகள் வாரப்பட்டு வந்தன. ஒப்பந்த தொகையை அரசு வழங்கவில்லை என குறிப்பிட்டு குப்பை அகற்றும் பணியை நிறுத்திய இந்நிறுவனம் 1500 மேற்பட்டோருக்கு வேலை இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு மாற்று நடவடிக்கையை அரசு ஒருபுறம் ஆராய்ந்து வந்தாலும் மறுபுறம் குப்பைகள் ஆங்காங்கே தேங்கி கிடக்கின்றன. விடுமுறை காலத்திற்கு சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருகை புரியும் சூழலில் நகரம் அசுத்தமாகிவிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் காங்கிரசார் நூதன போராட்டம் நடத்தினார்கள். குப்பைகளில் இருந்து வீசும் துர்நாற்றம் நோய் பரப்பக்கூடும் என்பதை அரசிற்கு உணர்த்தும் வகையில் மக்களுக்கு முகமூடி வழங்கும் நூதன போராட்டத்தை உருளையன்பேட்டையில் மாணவர் காங்கிரஸ் நடத்தியது. கட்சியின் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் இப்போராட்டம் நடைபெற்றது. பாண்டிச்சேரியையும் உழவர்கரையும் சுத்தமாக வைத்துக் கொள்வதற்காக ஒரு பெரிய ஒப்பந்தத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருந்த சூழ்நிலையில் அவர்களுக்கும் ஒழுங்காக காலத்தோடு பணம் கொடுக்காத காரணத்தினாலே அவர் வேலையை நிறுத்த, அதனால் இந்த பகுதியை சேர்ந்த 1200 மக்கள் இன்றைக்கு வேலை எழுந்து அவர்கள் மூலமாக தெரிந்திருந்து இன்றைக்கு ஒரு அசுத்தமான நிலையை பாண்டிச்சேரியில் உண்டாக்கியிருக்கிறார்கள். இது மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இந்த நல்ல காரியத்தை நமது பாண்டிச்சேரியின் மாணவர் காங்கிரஸ் சிறப்பாக செய்து மக்களிடையே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஓட்டு போட்ட மக்கள் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற ஒரு நல்ல திட்டங்களை அது மத்திய அரசு கொண்டு வந்தாலும் சரி, நமது காங்கிரஸ் கட்சி முன்பு கொண்டு வந்தாலும் சரி, அவற்றை எடுத்துக்கொண்டு அவர் பயன்படுத்த வேண்டியது தான் அவர் கடமை. ஏன்னா அவர் செய்ய தவறிவிட்டார்கள், உண்மையாக கண்டிக்கின்றோம்.
இந்த நூதன போராட்டத்தில் மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஜெயதீபன், காரைக்கால் மாவட்ட தலைவர் பாஸ்கரன், மாநில செயலாளர் சிவசாமி உட்பட பலரும் பங்கேற்றனர். ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற போட்டித் தேர்வுகளில் புதுச்சேரி மாணவர்கள் சாதிக்க வேண்டும் என்று அமைச்சர் ராஜவேலு அறிவுறுத்தியுள்ளார். புன்னகை மலர்கள் தனி மனித மேம்பாட்டு மையம் சார்பில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் விழிப்புணர்வு கருத்தரங்கு என்டி மஹாலில் நடைபெற்றது. அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கருத்தரங்கினை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் புன்னகை மலர்கள் தனி மனித மேம்பாட்டு மைய செயல் தலைவர் ஸ்ரீ விஷ்ணு பிரியா, திட்ட அலுவலர் கலையரசி, தலைவர் பாலசுப்ரமணியன், சட்ட ஆலோசகர் சாந்தி உட்பட பலரும் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு, படித்த இளைஞர்கள் அரசின் வேலைக்கு காத்திருக்காமல் திறமைக்கு ஏற்ப வேலையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் பங்கேற்று சாதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கல்வி அமைச்சர் தியாகராஜன் பேசுகையில், பெற்றோருக்கு சிரமமின்றி மாணவர்களின் அனைத்து செலவையும் அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. இதற்கு கைமாறாக புதுச்சேரியில் இருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஜான் பால் கல்வியியல் கல்லூரியின் வெள்ளி விழாவில் கவர்னர் இக்பால் சிங் பரிசளித்தார். போப் ஜான் பால் கல்வியியல் கல்லூரியின் வெள்ளி விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் பால் வரவேற்க புதுச்சேரி கடலூர் மாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமை தாங்கினார். இவ்விழாவில் கவர்னர் இக்பால் சிங் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவ மாணவியருக்கு பரிசளித்தார். 1986 ஆண்டு இரண்டாம் போப் ஜான்பால் புதுச்சேரி வருகை தந்தபோது அவரின் வருகை நினைவாக இக்கல்லூரி துவங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜாஜி நகர் ஸ்ரீ ராஜகணபதி கோவிலில் ராதா கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. லாஸ்பேட்டையில் உள்ள ராஜாஜி நகர் ஸ்ரீ ராஜகணபதி ஆலயத்தில் ஸ்ரீராதா கல்யாண மகோத்சவ விழா சனிக்கிழமை மாலை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. இரவு நடைபெற்ற சிறப்பு பஜனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கேவிஎஸ் மணி பாகவதர் தலைமையில் ஸ்ரீரங்கம் ஆனந்த கோபால பாகவதர் குழுவினரால் ஸ்ரீராதா கல்யாண மகோத்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அரசு பொது மருத்துவமனையில் நுண்கதிர் சிகிச்சை குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்திய நுண்கதிர் வல்லுநர்கள் சங்கத்தின் தமிழக புதுச்சேரி கிளையின் கருத்தரங்கு அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்றது. சுகாதாரத்துறை இயக்குநர் ராமன் தலைமையேற்க அப்பல்லோ மருத்துவமனையின் மூத்த நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் சுரேஷ் பாபு சிறப்புரையாற்றினார். மேலும் முதுகலை மாணவர்கள் பலரும் பங்கேற்று பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றினார்கள்.